9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது குறித்து நாளை அனைத்து கட்சிகளுடன் மாநில தேர்தல் ஆணையம் ஆலோசனை. நகர்ப்புற தேர்தலை நடத்தவே நீதிமன்றத்தில் 6 மாதம் அவகாசம் கேட்டிருப்பதாக அமைச்சர் கே என் நேரு விளக்கம். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. 9 மாவட்டங்களுக்கு அதிமுக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம். கோடநாடு வழக்கில் காவல்துறையினரின் மறு விசாரணைக்கு தடை கோரிய மனு. சாட்சி அனுபவ் ரவி தாக்கல் செய்த மனு மீது நாளை மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. ஆறு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை. அரசு கேபிள் டிவியில் போட்டித் தேர்வு பாடங்கள் நடத்தப்படும் என்றும் தமிழக அரசு அறிவிப்பு. மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரிலேயே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடு என தமிழ்நாடு அரசு விளக்கம். தடையை மீறினால் கடும் நடவடிக்கை என சென்னை மாநகர காவல் ஆணையர் எச்சரிக்கை. திருவாரூர், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழை. சீர்காழி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையால் சேதம். தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நீலகிரியில் கனமழை எதிரொலியால் கேரளாவில் இடுக்கி, இடையமலையாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு. காவிரி, பவானி, மோயார் ஆறுகளில் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று மத்திய நீர்வள ஆணையம் எச்சரிக்கை. இந்தியாவில் ஒரு குடும்பம் ஒரு குழந்தை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் பிரதமர் மோடியிடம் வலியுறுத்த உள்ளதாக மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பேட்டி.